ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லாட்டி தெரிஞ்சுக்க போகிறது எதை பற்றினா, ஊட்டி ட்ரெயினை பற்றி. அதாவது இந்தியாவில் மிகவும் பழமையான ஒரு ட்ரெயின்னா அது இதை சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ட்ரெயின், ரொம்ப நல்ல அனுபவம் தரக்கூடிய ஒரு ட்ரெயின். இதை டாய் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெயினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து 4 பெட்டி இருக்குது. அதில் ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வருதுனாலே அந்த அங்கே இருக்கிற பேசஞ்சர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அவங்க அந்த ட்ரெயினை பார்க்குற விதம், ஃபோட்டோ எடுக்கிற விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. இந்த இது வந்து ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரை இருக்கக்கூடிய போகக்கூடிய ஒரு ஜேர்னி. ஆக்சுவலாக கீழேருந்து மேலே வந்தோம்னா, அதாவது மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்குமா. அது வந்து எப்படி இருக்குமானா, 4 hours 50 minutes ட்ராவல் ஆகுமா. ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு 3 hours 35 minutes ஆகுது. பட் ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னி. நீங்கள் ஊட்டி போனீங்கனாலும் எந்த ஒரு இதுலேயும் வந்து இது மாதிரி ஒரு சூப்பரான ட்ராவல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து குகைகளுக்குள்ளே போகும்போது இது மாதிரி வருது. இந்த குகைக்குள்ளே போகும்போது நமக்கு அது இருட்டாகுது இல்லை, அந்த டைமில் லைட் போடுறாங்க, உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சார் லைட் எரியுது. இந்த சத்தம் வந்து உங்களுக்காக எதுக்காக காட்டலைன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சத்தத்தோடு தான் அந்த ட்ரெயின் போகுது. பாருங்கள், நாங்கள் ஊட்டியிலேருந்து கிளம்பும் போது 2:00 நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2:00 கிளம்புனோன்னா 5:30 மேட்டுப்பாளையத்துக்கு போகும். நாங்கள் 2:00 கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக போச்சு. இங்கேருந்து மேட்டுப்பாளையம் அந்த போகிற ஜேர்னிக்குள்ளே கொஞ்சம் தொலைவுக்கு வந்து பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன், அந்த ஊட்டி வந்து கீழே இருக்கிற செடிங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கிளைமேட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து குன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குளிராக இருந்தது. ஒரே 1 hour பிஃபோர் வந்து அந்த வெயிலில் ஊட்டியிலேருந்து நாங்கள் வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குன்னூர் வரும்போது அவ்வளோ கூலாக இருந்தது. ஒரே டைமில் அப்படி டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து நிறையா பள்ளத்தாக்குகள் அந்த மாதிரி நிறையா ரிவர்லாம் தாண்டி போகுது. அதாவது சொல்ல போனானா, இந்த நீலகிரி மலை ரயில் இருக்குல்ல, இது வந்து மொத்தம் கடக்கக்கூடிய தூரம் வந்து 46 kilometers நம்ம இந்த ட்ராவலில் போகிறோம். இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரயில்வே ஸ்டேஷன் வருது. அந்த 10 ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஒரு சிலதுனா, அந்த கேத்தி, அப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம சினிமாங்களெல்லாம் பார்த்த லவ்டேல், அந்த மாதிரி நிறையா அருவங்காடு, ரன்னிமேடு அப்படின்னு சொல்லி கல்லாறு, அது மாதிரி நிறையா ஸ்டாப்பிங் வருது. அதாவது மொத்தம் 10 ஸ்டாப்பிங்கை வந்து இது கிராஸ் பண்ணி வருது. இது என் தம்பி பையன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ட்ரெயின் சத்தத்தை கேட்டு பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அது அங்கே போகிற இடத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தான். இந்த ட்ரெயின் வந்து போகிற ரயில் நிலையங்கள் வந்து 10 சொன்னேன்ல, அதே மாதிரி இதில் இது கடக்கக்கூடிய பாலங்கள்னு பார்த்தீங்கன்னா 250 பாலத்தை கிராஸ் பண்ணி தான் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இது வருது. இது வந்து எத்தனை குகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு குகை காட்டினேன்ல, அது மாதிரி 16 குகை இருக்குது. அந்த 16 குகைகளை தாண்டி தான் இந்த ட்ரெயின் வந்து வருது. இது வந்து குன்னூர் லெவலில் ஸ்டாப்பிங்கு. இது மாதிரி இந்த ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறமா வந்து டீசல் இன்ஜினில் இருக்கிறது வந்து கரி இன்ஜினுக்கு மாறுது. கரி இன்ஜின்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மண்ணியாட்சியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயினுங்க அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்து என் பசங்க பொண்ணுலாம் அதை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இதை காட்டுற மாதிரி இது வந்து கரி இன்ஜினில் போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து அது மாற்றுறதுக்காக வந்து ஒரு 1/2 hour நிற்கிது அந்த ட்ரெயின். அது 1/2 hour நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறமா பாருங்கள், ஊட்டியிலேருந்து வந்த கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாற்றி எவ்வளோ பனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து மொத்தம் எத்தனை வளைவுகளை தாண்டி வருதுன்னா 209 வளைவுகளை தாண்டி வருது. ரயில் குகைகள் 16 தாண்டி வருது. இந்த டீசல் இன்ஜினாக வந்தது இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட 20 kilometers அப்படி வருது. அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 19.50 kilometers வந்து இது வந்து டீசல் இன்ஜினாக வருது. அதுக்கப்புறம் கரிஞ்சினாக மாற்றுறாங்க. இது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வர்ற போது உள்ளது. இங்கே தான் வந்து ரொம்ப அதிகமான பணியே இருக்குது.
இந்த ட்ராவலில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம இந்த ட்ரெயினை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அப்படியே ஒரு அப்பா பரவாயில்ல எல்லாரும் அப்படியே பெருமையாக பார்க்குற ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எத்தனையோ முறை ஊட்டிக்கு போயிருக்கும் போது வண்டியில் தான் போயிருக்கேன், ஒரு முறை கூட ட்ரெயினில் வந்ததில்லை. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா ஆன்லைனில் புக் பண்ணி அது வந்து 4 பெட்டி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிக்கெட் ரொம்ப கிடையாது. ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரை பண்ணி இந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியில் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து பாதை வந்து நார்மலாக வரும்போது அப்போவே ஒரு அருவி ஒன்று ரெண்டு வருது இல்லை, இந்த பக்கமாக வரும்போது இது வந்து பாலத்தை மலையை குடஞ்சி அப்புறம் பாலெல்லாம் பயங்கரமாக அமைச்சு அப்படி போட்டிருக்காங்கல்ல, அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய அருவிகள் வருது. நான் கிட்டத்தட்ட நாங்கள் போனது வேற டிசம்பர் மந்த்தா, இந்த டிசம்பர் மந்த்துன்றதுனால ஏகப்பட்ட அருவிங்க வருது. ட்ரெயின் மேலே வந்து தண்ணி கொட்டுற லெவலுக்கு கொஞ்சம் வேகமாக வந்தால் ட்ரெயின் மேலே போட்டுரும், நம்ம ஓரத்தில் உட்காந்துருக்கவங்க மேலே சாரல் படுற அளவுக்கு அழகாக அந்த தண்ணி வருது. இந்த காடுகளில் வந்து நிறைய மான் அப்புறம் காட்டெருமை எல்லாம் இருக்குல்ல, நாங்கள் கூட ட்ராவல் வண்டியில் வரும்போது கரெக்டாக ஒரு காட்டெருமை நின்றுச்சு. ஜஸ்ட் 1 செகண்டில் அது எப்படி போச்சுன்னே தெரியாத மாதிரி அந்த காட்டெருமை மறைஞ்சி போச்சு. எனக்கே தெரியல இது அடுத்த செகண்ட் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அது போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணி வரும்போது நீங்கள் பஸ்ஸில் அந்த வண்டியில் வரீங்க, பஸ்லேயோ கார்லேயோ வரீங்கன்னா அந்த ரோடு இருக்கிறத விட இந்த ரோட்டில் கட் பண்ணி வர்றது வந்து கொஞ்சம் மனுஷ நடமாட்டம் ரொம்ப இல்லாததுனால இந்த செடிங்கெல்லாம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அந்த ட்ராவலிங் அந்த போகிற இடம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த அருவிகளை பார்க்கும்போது அவ்வளோ அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியே நிறைய வீடுங்க இருக்கிறது, அருவிங்க கொட்டுறது, சில கோயில் இருக்கிறது, எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையான காட்சி. இவ்வளோ அழகான ட்ரெயினை வந்து பாதை அமைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள், எப்படி அருவி போகுதுன்னு, அந்த ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி அருவி போகுது பாருங்கள், மேலேருந்து கொட்டி அப்படியே கீழே போகுது. இந்த நீலகிரி மலை ரயில்வே வந்து 1891வது ஆண்டு கட்டுமான பணி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் முடிக்கிறதுக்கு வந்து 1899வது வருஷம் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக ஒர்க் பண்ணி 1899வது வருஷம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இந்த பயணிகள் ரயில்வேவாக இதை துவங்கியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக இது வந்து ஊட்டிக்கு போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து நிறையா குட்டி குட்டி ஊருங்களெல்லாம் தாண்டி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. இந்த ஊட்டி ட்ரெயின் வந்து ஆசிய கண்டத்திலே ரொம்ப செங்குத்தான பாலங்களில் வரக்கூடிய ட்ரெயின் உள்ள ஒரு இதாக சொல்கிறாங்க. அது வந்து ஆசியாலே வந்து மிகவும் செங்குத்தான மலை ரயில்வே பாதைனா அது இதானா, அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதனால தான் போகும்போது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்றாங்க, ஏன்னா ஏறும்போது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிடும்ல, அதனால தான் ரெண்டுத்துக்கும் உள்ள ட்ராவல் டைமிங்கே 1.5 hours எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மாதிரி வந்து டைம் எக்ஸ்ட்ரா இது வந்து வருமா. அந்த சில அருவிகள் தான் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, அது வந்து ட்ரெயின் மேலே விழுற மாதிரி இருக்குது. அந்த அது தொலைவை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அந்த ஷாக்லேயே நான் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு, நான் கரெக்டாக எடுக்க முடியாமல் பண்ணிட்டேன். பட் ரொம்ப சூப்பரான ட்ராவல், நீங்களும் இந்த ட்ராவலை ரசித்து பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதில் வந்து போக முடியும். இந்த மலைகளெல்லாம் எப்படி குடஞ்சி எடுத்து இந்த பாதை அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த ட்ரெயினை கொஞ்சம் ப்ரைவேட்டுக்கு உள்ள அப்படி கவர்மெண்ட்டில் வச்சுருக்கலாம், அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளத்தில் போகினாலும் இந்த ட்ரெயின் என்னாலும் நமக்கு வந்து ஒரு பாரம்பரியத்தை நினைவு கூறுகிற வகையில் இந்த ட்ரெயின் வந்து சூப்பரான ஒரு ட்ரெயினாக இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து ஒவ்வொரு அந்த இது திரும்பும் போதும் உள்ள சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்குது.
இது வந்து புராதன, அதாவது இந்தியாவினுடைய மிகவும் புராதாரணமான ரயில்வே ஸ்டேஷனாக வந்து யுனெஸ்கோவில் வந்து கலாச்சார, அதாவது உலகிலேயே பழமையான கலாச்சார இடங்களில் ஒன்றாக இதை சொல்லியிருக்காங்க. இது போகிறதுக்கு சரியான கிளைமேட் வந்து இந்த டிசம்பர் மந்த்து தான். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு நிறைய அருவிங்க வந்துட்டுருக்கு. ஏன்னா தண்ணி இப்போ வர்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருவியாக வருது. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே அந்த சத்தம், தண்ணியினுடைய சத்தம், அது கொட்டுறது, இப்போது நீங்கள் கொஞ்சம் தொலைவாக இருக்கும் போதே அந்த அருவி மேலேருந்து கொட்ட ஆரம்பிக்கிறது தெரியுது. அதை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அது வரைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த சத்தமும், அந்த கிளைமேட்டு குளிராக சில்லுன்னு வர அந்த காற்று எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ட்ரெயினில் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாலத்தில் போகும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பாலம், அப்படியே நீங்கள் வெறும் ட்ராக் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக இருக்குது பாருங்கள். இந்த அருவி கொட்டுறது தெரியுதுங்களா, ட்ரெயின் மேலே படுற மாதிரி அருவி கொட்டுது. இந்த சைடில் உட்காந்து அந்த சைடில் உள்ளது மிஸ் ஆகிடுது, அந்த சைடில் உட்காந்து இந்த சைடில் உள்ளது மிஸ் ஆகிடுது, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரான ட்ராவல் இது. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாப்பிங்கு. அது ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் வந்து ஸ்நாக்ஸ்க்காக நிறுத்துகிற மாதிரி ஒரு 1/2 hour நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்தினாங்க. அந்த தண்ணி நிறுத்துறதுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக நிறுத்தின ஸ்டாப்பிங்கில் வந்து கடலாக எதுவும் இல்லை. பட் அழகான கிளைமேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விடுறாங்க, இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து தண்ணி மாற்றுறதுக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க டைமு, ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு இடம், நிறைய பேர் ஃபோட்டோ விதவிதமாக எடுக்கிறாங்க இறங்கி. அப்படியே சூப்பராக இருந்தது அந்த அந்த இது. குளிருக்கும் அதுக்கும் ஐயோ நம்ம ஊட்டி ஊட்டி இறங்க போகிறோமேன்ற ஒரே கவலை மட்டும்தான் இருந்தது. இந்த ட்ராவல் சூப்பரான ட்ராவலாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.